ஈரோட்டில் வந்து பியூசி சேர்ந்தேன் அப்போ அப்பா வந்து ஈரோட்டில் ஜட்ஜாக இருந்தால் செவன்ட்டி ஃபோரில் அப்போல்லாம் நான் படிக்கும்போதெல்லாம் ஒன் இயர் பியூசி அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது முடித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இன்ஜினியரிங் கிரேஸ்லாம் அப்போ கிடையாது நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸும் ரொம்ப லிமிட்டட் அப்போ இருந்த ப்ரொசீஜர் வேறு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில் அப் பண்ணி அனுப்பணும் அதில் வந்து அப்போ நான் ஸ்டேட்லேயே வந்து ஒரு வெரி ஃப்யூ காலேஜஸ் ஒரு அஞ்சு நாலஞ்சு காலேஜஸ் மட்டும்தான் இருந்தது அப்போது வந்து அட்மிஷன் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் வேணுமோ அதை கூட அப்ளிகேஷனில் போட்டுவிட்டு நம்ம அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன மார்க் ஒத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு நமக்கு சீட் இருந்தால் அலாட் பண்ணுவாள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது எனக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்டர்வியூக்காக நான் வந்து கோயம்புத்தூர் சென்டராக ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருந்தேன் அதை மறந்துட்டே அப்புறமா அப்புறம் என்ன பண்ணால் அதே பீரியடில் அந்த அந்த அது அந்த பியூசி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன என்ன ஒரு விஷயம் முக்கியமான ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டில் நடந்தது அப்போது எனக்கும் வயசாக என் எனக்கு என் தம்பி இருக்கான் அவன் தம்பியும் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் அப்போது ரெண்டு பேருக்கும் வந்து உபநயனம் பண்ணோன்னு சொல்லி முடிவு பண்ணி அப்பா என்ன பண்ணால் எங்கள் சொந்த ஊர் இல்லை கூட்டின்னு போய் அங்கே அங்கே வந்து சொந்த வீட்டில் வந்து உபநயனம் நடத்தி முடித்தா அந்த நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஏப்ரல் உபநயன் நடந்து முடிஞ்சுது அப்புறம் வீட்டுக்கு வரோம் அந்த இந்த எக்ஸாம்லாம் முடிகிறது அப்புறம் அப்போல்லாம் வந்து சம்மர் கோர்ஸ் இருக்கும் வெக்கேஷன் பீரியடில் நமக்கு பிருந்தாவனில் சம்மர் கோர்ஸ் இருந்தது செவன்ட்டி டூவில் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர்லாம் சம்மர் டைமில் பிருந்தாவனில் வெக்கேஷன் வெக்கேஷன் டயத்தில் சம்மர் கோர்ஸ் நடக்கும் அப்போது இந்தியா முழுக்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஜாயின் பண்ணுவாள் அவளுக்கு சுவாமி சா பிருந்தாவனில் சாமி பங்களோவுக்கு பின்ன பின்னும் பக்கம் ஒரு ஒரு கீத்து கொட்டை மாதிரி போட்டு அங்கே தான் கிளாஸஸ் தான் நடக்கும் அங்கே தான் சுவாமி டிஸ்கோர்ஸ் கூட ஈவினிங்கில் அங்கே தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது அங்கே எப்படின்னாக்கா அந்த சம்மர் கோர்ஸ் டயத்தில் மட்டும் டெய்லி சுவாமி வந்து தரிசனத்துக்கு வருவார் வெளியில் பிருந்தாவனில் சாயராம் ஷெட்டுன்னு ஒரு இடம் உண்டு அந்த சாயராம் ஷெட்டில் வந்து தர்ஷன் இருக்கும் எல்லோரும் உட்காந்துட்டு மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளையும் சாமி தரிசனத்துக்கு வருவார் அதெல்லாம் நான் அப்பா என்ன பண்ணாக்கா வெக்கேஷன் வந்தால் சாமி எங்கே இருக்காரோ அங்கே போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வெக்கேஷன் பீரியடில் நான் நாங்கள்லாம் டிசைட் பண்ணி பிருந்தாவன் போனோம் பக்கத்தில் பெலத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த பெலத்தூரில் ஒரு வீடு போர்ஷன் வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே தங்கிட்டு காலம்பர தர்ஷனத்துக்கு வந்துடுவோம் பிருந்தாவன்லேயே அங்கேயே இருப்போம் பக்கத்தில் எங்கேயாவது சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டுப்போம் மார்னிங் தர்ஷன் பார்ப்போம் ஈவினிங்கில் வந்து சாமி தர்ஷன் முடிஞ்சு சாமி உள்ளே போயிடுவார் பிருந்தாவனுக்குள்ளே போயிட்டு அந்த பங்களோக்குள்ளே போயிட்டு அந்த சமக்கோஸ் நடந்த இடத்துல ஈவினிங்கில் வந்து சாமி வந்து டிஸ்கோர்ஸ் கொடுப்பார் அந்த டிஸ்கோர்ஸ் கேட்குறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவான்னா டிவோட்டிஸ் வெளியில் இருக்கிறவா கேட்குறதுக்காக அந்த சாமியோட பிருந்தாவன் பங்களோ கேட்டு வாசல்ல இருந்த மரங்களில் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பா அது அந்த ஹார்ன் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்பீக்கர்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாள் ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக சாமி டிஸ்கோர்ஸ் கேட்கும் எல்லோரும் இங்கே பரத்தடியில் உட்காந்து கேட்போம் சாமி டிஸ்கோஸ் முடிஞ்ச அப்புறம் நாங்களாம் பறப்பட்டு போறட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் ஸோ அது எங்களுக்கு வழக்கமாக இருந்தது அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னாக்கா என்னோட கசின் அப்பாவோட சிஸ்டர்ஸ் பிரதர் சன் சாரி அப்பாவோட சிஸ்டர்ஸ் சன் அவன் வந்து பிருந்தாவன்லேயே வந்து பியூசிக்கு ஜாயின் பண்ணிட்டான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நைன்ட்டி செவன்ட்டி த்ரீயில் பிருந்தாவனில் கர்நாடகாவில் அப்போல்லாம் டூ இயர் பியூசி ஸோ அவன் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கான் நான் வந்து வெளியில் என்னோடய பிஎஸ்சியை முடிச்சுட்டு அப்போ தான் கோர்ஸ்க்கு வந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து அந்த என்னோட கசினோட அப்பா அம்மாவும் எங்களோட கூடவே இருந்தான் அந்த பீரியடில் அப்போது என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு சம்ம கோஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னால் சுவாமி வந்து உபநயனம் பண்ண போகிறார் சம்மர் கோஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யாரா இருக்கலாம் வேணுமோ அவெல்லாம் உபநயனம் பண்ணிக்கலாம் சுவாமி பண்ண போகிறார் அதே மாதிரி காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட ನ್ಯೂಸ್ ಹೊಂದಿದೆ ಅಕ್ಕಿಯ ಮೇಲೆ ಗಣಪತಿ ವಿಗ್ರಹ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಗಣಪತಿ ವಿಗ್ರಹವನ್ನು ಪವಿತ್ರವನ್ನು ಪವಿತ್ರವನ್ನ ಪುರೋಹಿತರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಬರದೇ ಇದ್ರೆ ಕೇಳಿ ಇಸ್ಕೋಬೇಕು ಪವಿತ್ರವನ್ನ ಒಟು ಒಟು ಅಂದ್ರೆ ಹುಡುಗ ಹುಡುಗ ಈ ತರ್ಜಿನಿ ಬೆರಳಲ್ಲಿ ಹಾಕೋಬೇಕು ತರ್ಜಿನಿ ಅಂತ ಹೆಸರು ಇದಕ್ಕೆ ರಿಂಗ್ ಫಿಂಗರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಆ ಬೆಟ್ಟಲ್ಲಿ ಹಾಕೋಬೇಕು ಇವಾಗ ನಾವು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹದಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹರಿ ಓಂ ಈಗ ಮೊದಲು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತು ನಿಮಗೆಲ್ಲ ಬರುತ್ತೆ ಆಚಮನ ಮಾಡಬೇಕು ತಂದೆ ಮತ್ತು ಓಟು ಆಮೇಲೆ ಸಂಕಲ್ಪ ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಗಣಪತಿ ಪೂಜೆ ಗಣಪತಿ ಇದೆ ಗಣಪತಿ ಪೂಜೆನ ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರಲ್ಲ सहनावतु सहनौ भुनक्तो सह वीर्यङ्करवावहे तेजस्विनावभेदमस्तु मा विद्विषावहे ॐ शान्तिः ए कैले मन्त्राक्षते

அந்த அந்த ஸ்டான்ஜ் ஃபெய்த்துனா என்னங்கிறதுக்கு அப்பா ஒரு எக்ஸாம்பிள் அப்பா சொன்னால் போனால் போனா போகிறதுடா நம்ம ஒன்று பண்ணுவோம் என்றைக்கு உபநயனம் போடுறாரோ அன்றைக்கி காலம் வர நம்ம வந்து ப்ராப்பர் அட்டையரோட அது அதை அந்த கட்சம் மூலக்கச்சம் அந்த பஞ்ச கச்சம் அதெல்லாம் கட்டிட்டு அங்கவஸ்திரம் போட்டுட்டு வீதியிலாம் அட்டு வந்து உட்காந்துருவோம் சாமி கூப்பிட்டா போவோம் இல்லைனாக்கா இருக்கவே இருக்கு நம்ம அதை பற்றி கவலை வேண்டாம் நம்ம வீல் பி ரெடி அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட ஆப்பர்ச்சுனிட்டி சாமி சொல்கிறார் இல்லையா யூ பி அவைலபிள்னு சாமி சொல்கிறார் அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்னோன்னே எனக்கு மனசுக்குள்ள ஒரு தோணுது என்னடா அது அப்போ தான் ஏற்கனவே பூனல் போட்டுன்னு இருக்கோமே உப்படியே நம்ம ஆயிரத்தி இதை வச்சு நம்ம எப்படி அங்கே போய் உட்கார்றதுன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கோஞ்சம் அப்பாட்ட சொன்னோன்னே அப்பா அதெல்லாம் கிடையாது நம்ம போகிறோம் உட்கார்றோம் அப்புறம் இல்லையா சாமிகிட்டே விட்ருவோம் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னோன்னே நேச்சுரலாக எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாங்களும் வந்து வி காட் அவர் செல்ஸ் ரெடி ரெடி ஆனோம் ரெடி ஆகிட்டு அன்றைக்கி காலப்புறம் வந்து லைன் வந்து உட்காடுறோம் நாங்கள் தான் வந்து புதுசாக தெரிகிறோம் நான் என் தப்பி அப்பா மூணு பேருமே என்ன அந்த ஒரு அந்த ஒரு வேதிக்கு அந்த அட்டையரில் அந்த இதில் உட்காந்துன்னு இருக்கோம் வேஷ் வேஷ்டி அந்த முறைப்படி கட்டின வேஷ்டி அங்கவசத்தோட விபூதியோட உட்காந்துன்னு இருக்கோம் எங்கள் செஸ்ட்டில் வந்து அந்த பூழல் தெரிகிறது அது மாதிரி வந்து தர்சனையனில் உட்காந்துன்னு இருக்கோம் சுவாமி தர்ஷனத்துக்கு வெளியில் வரார் சுவாமி தரிசனத்துக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் அப்போ பிருந்தாவன தர்ஷன் அப்படின்னா சுவாமியோட பங்களோ கேட்லேருந்து வாசல் கேட் மெயின் காம்பவுண்ட் கேட் வரைக்குமே அது ரெண்டு பக்கமும் ரோஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு அவென்யூ மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஜென்ட்ஸ் உட்காருவோம் ஒரு பக்கம் லேடிஸ் லைனில் உட்காருவா அலாங் த ரோட் சாமி நடுவில் அந்த ரோடை நடந்து வந்து தர்ஷன் கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி வர்றார் சுவாமி வந்து கேஷுவலாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் எங்களை கவனித்த பாரு தெரியல நாங்களும் ஏதோ சாமி நமஸ்காரம் பண்ணோம் சாமி ஏதோ சொல்வார்னு பார்த்தா ஒன்றும் சொல்லலை சரி இருந்துட்டு போகிறதுன்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார் பங்களோக்குள்ளே போயிட்டார் உள்ளே போனப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு அந்த உபநயனம் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணுவான்னா அந்த உள்ளே அந்த ஹாலில் இருக்கிற சேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மேட்ஸ்லாம் போட்டு லைன்ஸ் லைன் ஆஃப் மேட்ஸ்லாம் போட்டு எல்லாேருக்கும் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது சாமி வந்து அங்கே இருக்கார் சூப்பர்வைஸ் பண்ணிட்டுருக்கார் எல்லாம் சரியாக ஒர்க்கெலாம் போயின்னு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அப்போது இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எங்களுக்கு வாசலில் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா அங்கே தர்ஷன் முடிஞ்சோடனே அங்கே டிவோட்டிஸ்லாம் என்ன செய்வானாக்கா சுவாமியோட பங்களோ கேட்டு வாசலில் போய் நின்றுப்பான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா தர்ஷன் கிடைக்குமா சாமி அப்படியே வெளியில் வருவாரா டோர்லேருந்து அப்படியே தரதுன்னு வெளியில் வருவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஏக்கத்தில் கொஞ்சம் பேர் அப்படி அங்கே போய் நிற்பான் அது மாதிரி நாங்களும் போய் அந்த அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்னோம் சிறிது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் மினிட்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன வருதுன்னா இங்கே ஏற்கனவே உபநயனம் பண்ணிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அப்பா அம்மா தவிர வேறு யாராவது இருந்தால் யாராவது ஒத்தர் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது உடனே நாங்கள்லாம் கூடி பேசி டிசைட் பண்ணோம் சரி அம்மா என்னோடய அம்மா வந்து போகலாம் எங்கள் அத்தையோட அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே அனுப்புகிறோம் அம்மா உள்ளே நடந்து போகிறா சரி லாங்னால் இங்கேருந்து பார்க்கலாம் கேட்லேருந்து பார்த்தா லாங் இது சுவாமியோட போர்ட்டிக்கோ தெரியும் போர்ட்டிக்கோவங்க தாண்டி லெஃப்டில் போனால் நம்ம கண்ணுக்கு வரைஞ்சிரும் அந்த சைடில் தான் வந்து அந்த போர்ட்டிகோ இருக்கும் அந்த சாரி அந்த கொட்டையம் இருக்கும் கீர்த்தி கொட்டையை உள்ளே நுழைய உள்ளே போகிறா போய் உள்ளே போய் அப்படியே அப்படியே திரும்பி எங்கள் எங்கள் கண்ணிலேருந்து வரைஞ்சிட்டா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இருக்கும் எங்கள் அம்மா அங்கேயிருந்து திடீர்னு ஓடி வரா அப்படியே அழுதுண்டே ஓடி வரா எங்களுக்கு ஒன்றும் புரியல அது ஓடி வராளேன்னு கிட்டங்க வரும்போது தான் காதில் விழுது என்ன சொல்லிடுறதுன்னு சாமி சாமி கூப்பிடறார் சாமி கூப்புடுறார் சாமி கூப்பிட்றார் அப்படிங்கு அப்படின்னு சொல்லிண்டே வரா எங்களுக்கு ஒன்றுமே புரியல எல்லாரையும் சாமி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அவன் அம்மாவோட பேசவும் முடியல அப்படியே தழு கண்ணில் தண்ணி வருது என்னன்னு கேட்டால் அப்புறம் உள்ளே போகிறோம் சாமி கூப்பிட்றான் உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம் எங்கள் நாங்கள்லாம் உட்காடுறோம் உட்கார சொல்கிறாங்கலாம் உட்காடுறோம் எல்லாேருக்கும் சாமி உபநயனம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் வந்து காயத்ரி உபதேசம் பண்ணுறார் எல்லாருக்கும் போட்டு விட்றார் அப்படியே எங்கிட்ட வரும்போது என்னை பார்த்து ஆ அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை வசதி பார்த்துட்டு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போகிறார் ஆச்சு வந்துட்டியாங்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது அப்புறம் தான் தெரிய வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா அம்மாவும் அத்தையும் உள்ளே நடந்து போயின்னு இருக்கா அந்த கொட்டையக்குள்ளே உள்ள ஜஸ்ட் நுழையிறா சாமி அந்த பக்கம் அடுத்த எண்டில் நின்றுட்டுருக்கார் அங்கேருந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்கே அவன் குழந்தையில கூட்டின்னு வரலையா அவளை வர சொல்லு அப்படிங்கிறார் போய் கூட்டின்னு வா அப்படிங்கிறார் திஸ் இஸ் ஏன்னா திடீர்னு என்ன போர்ட் ஃப்ரம் த இது மாதிரி புழு ஏதாவது சொல்லுவோமே அந்த மாதிரி வானத்துலந்து திடீர்னு விழுந்து அதிர்ஷ்டம் மாதிரி சாமி கா அந்த அந்த மொமெண்ட்டில் சாமி எங்களை உள்ள கூப்பிட்டு எங்களுக்கும் உபநயனம் பண்ணி வச்சார் அது வந்து ஒரு யாருக்குமே இந்த மாதிரி நடக்காத ஒரு சம சம்பவம் எங்களுக்கு நடந்ததுதான் ரெண்டாவது முறை உபநயனம்ங்கிறது ரொம்ப ரேர் ஈவெண்ட்டு அந்த இந்த ஈவெண்ட் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு